தமிழகத்தில் அக்டோபர் இரண்டாவது வாரங்களில் கனமழை தீவிரம் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முதல் வாரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாகும் என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர் மழை தமிழகத்தில் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆந்திர கடலோர பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழை என்பது தமிழகத்தில் மிக தீவிரமாகவே பதிவாகும். இந்த கனமழை மிக தீவிரம் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது எந்தெந்த தேதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுது பதிவாகும் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழை போலவே மற்ற மாவட்டத்திற்கும் மழை இருக்குமா என்று சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம். வானிலை இருக்கே நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரமும் வானிலை நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கோம். எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை தீவிரம் அடையும் என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கனமழையாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது வந்து வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இரவு நேர மழை வாய்ப்பாக தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை என்பது தமிழகத்தில் பெய்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தமிழகம் பொறுத்த வரைக்கும் மழையினுடைய தீவிரங்கள் என்பது ஒரு லேசான மழை அல்லது மிதமான மழை என்பது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகும். அக்டோபர் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டெல்டா மாவட்டங்களிலே சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தில் சில இடங்களில் அந்த லேசான மழையும் ஆங்காங்கே அந்த மிதமான மழை பொழிவுகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போலவே மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காமல் தமிழ் வதனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரமும் வானிலை ஃபோர்காஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்கள் நீங்கள் தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருக்க எல்லா மாவட்டமே கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டிருக்காங்க. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அக்டோபர் 2ஆம் வாரங்களில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும். திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை தற்போது வந்து பெய்து வந்தாலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு லேசானது முதல் மிதமான மழையாகவே ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் பதிவாகும். இந்த கனமழை மற்றும் மிக கனமழை தீவிரம் அப்படிங்கிறது அக்டோபர் 2ஆம் வாரங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிகம் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக நமக்கு 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரமாகி 2ஆம் மற்றும் 3ஆம் வாரங்களில் கனமழையாக வெளுத்து வாங்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை தீவிரம் என்பது உறுதியாக எதிர்பார்க்க முடியும். பல்வேறு மாவட்டங்களில் இந்த கனமழை என்பது உறுதியாக பதிவு. கடலோர மாவட்டங்களில் பலமான காற்றும் வீசும். மழை மட்டும் கிடையாது, காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தொடர் மழையாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு லேசான மழை அல்லது மிதமான மழை என்பது அக்டோபர் 6ஆம் தேதி வரை பதிவாகும். அதன் பிறகு அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். 2ஆம் மற்றும் 3ஆம் வாரங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது தமிழகத்தில் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை என்பது வரும் நாட்களில் பதிவாகும். கனமழை தீவிரமும் மேலும் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களில் கடந்த நாட்களில் பெய்த மழை போலவே மீண்டும் ஆக அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது 2ஆம் வாரங்களில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். செப்டம்பர் இறுதி நாட்களில் அந்த கனமுதல் மிக கனமழை வந்து டெல்டா மாவட்டங்களில் அதிதீவிரமாகவே பதிவாகியது. அதே மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களும் அந்த மழையினுடைய தீவிரங்கள் என்பது மேலும் அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் அதி கனமழை பதிவாகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாக, இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு லேசான மழை அல்லது மிதமான மழை என்பது பதிவாகும். மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த மழையினுடைய தீவிரங்கள் என்பது மீண்டுமாகவே 2வது மற்றும் 3வது வாரங்களில் அதிகரித்து கன முதல் மிக கனமழை தீவிரமாக அடுத்து வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பதிவாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அக்டோபர் மாதங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் மாதங்களில் நமக்கு மழை வந்து சில இடங்களில் நமக்கு சரியாக மழை பதிவாகவில்லை. ஆனாலும் இந்த அக்டோபர் மாதங்களில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் கனமழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகும். பெய்யாத பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். தொடர் மழையாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் கனமழை தீவிரமாக அதிகம் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் தமிழ் வேதனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே 24 மணி நேரமும் தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கோம். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கும். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தற்போது பெய்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும். பெரும்பாலான மாவட்டங்கள் பெய்யாத பகுதிகளுக்குமே இந்த மழை வாய்ப்புகள் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கண்டிப்பாக மழை உண்டு. அதனால் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் மழையின் தீவிரமும் அதிகரித்து காணப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை என்பது ஆங்காங்கே பதிவாகக்கூடும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரப்போகிற நாட்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்களில் அணை பகுதிகளில் லேசானதுலேருந்து மிதமான மழை என்பது உறுதியாக எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஏற்கனவே வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் அந்த மிதமான மழை அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு வந்து பதிவாய் கொண்டு வந்தது. அதே போலவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை என்பது தொடர்ந்து நீடிக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 4வது வாரங்களில் மிக தீவிரமாகவே தமிழகத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். தென் தமிழக மாவட்டங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் தமிழ் வேதனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் ஃபோர்காஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். புதிதாக தொடங்கப்பட்ட சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் புதிய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், திருப்பத்தூர் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 2 சென்டிமீட்டர், தருமபுரி 2 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. மழை வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் மிதமான மழை கண்டிப்பாக தொடரும். மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிதமான மழையாகவே இருக்கும். தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் சற்று குறைவு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே பகுதியாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக சில இடங்களில் மழை வாய்ப்புகள் உண்டு. 2வது மற்றும் 3வது வாரங்களில் இந்த கனமழை தீவிரம் என்பது மேலும் அதிகரிக்கும். கண்டிப்பாகவே இந்த கனமழை தீவிரம் என்பது தென் தமிழகத்திலும் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆகவே மீனவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது முதலாவது கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை பெய்ய தொடங்கும். அதன் பிறகுதான் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலிருந்து இந்த மழையினுடைய தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியும்.